ஹலோ வணக்கம், இது உங்க சீயர். இந்த இடத்துக்கு நாங்க ஏன் வந்திருக்கோம், ஆனா பாக்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா, ஒரு மாதிரி விசித்திரமா, ரொம்பவும் கஷ்டமா, ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டியான பிளேஸ்ல வந்திருக்கோம் சொல்றோம். இந்த இடம் சொன்னா ரொம்பவும் பழைஞ்ச, ரொம்ப கஷ்டப்பட்ட, ரொம்ப ரீசர்ச் பண்ணி எடுத்துக்க கண்டுபிடிச்ச இடம். இந்த இடத்துல நிறைய அமானுஷங்கள், கெட்ட சக்தி இருக்கு, நிறைய பேர் சக்தி இருக்காங்க நல்லா சொல்றாங்க. எங்களுக்கு அதான் நாங்க என்ன எதுக்குன்னு நாங்க எக்ஸாக்டா கண்டுபிடிக்கணும்னு நினைச்சோம். ஸோ அந்த மாதிரி ரிசர்ச் பண்றப்ப எங்களுக்கு ஒரு பர்சன் கிடைச்சாரு, அவரு பேசலாம். ஹலோ சார், வணக்கம். உங்க பேரு சுரேஷ். இந்த இடத்தை பத்தி ரொம்ப பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, நிறைய பேர் சத்து இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் இங்க நைட்ல விசித்திரமான சவுண்ட் வருதுன்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் சரி, நீங்க நம்புறீங்களா அந்த விஷயத்த? நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்போ இருக்கிற பொது நிலவில இதெல்லாம் நம்ப முடியாத ஒரு விஷயம். ஆனா நீங்க நம்பித்தான் ஒன்றா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு நாள் இங்க ஸ்டே பண்ணி உங்களுக்கு தெரியும், ஒரு விசித்திரமான ஸ்டோன் உங்களுக்கு கேட்கும். அது உங்களை எந்த அளவுக்கு கூட்டு போகணும் அந்த அளவுக்கு கூட்டு போகணும். இந்த இடத்துல ஒரு நாலஞ்சு மேல சாவு இருந்துச்சு. அப்போ நீங்க இங்க நைட்ல இருக்கிறது ரிஸ்க்ன்னு சொல்றீங்களா? இந்த இடத்துல இருந்தா இருக்க முடியாது, அதெல்லாம் சொல்லுவோம். ஆனா நாங்க அப்படி கேள்விப்படல, நிறைய பேர் சத்து இருக்காங்க, இங்க இருக்கிற பேருங்கெல்லாம் ரொம்ப விசித்திரமானது, இந்த இடத்துக்கு வரணும்னாவே ரொம்ப கஷ்டம், நீங்க வந்திருக்கீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுவும் மீறி எங்க குழு வந்திருக்கு, அது எது பண்ணணும் எது பண்ணணும்ன்றதுக்கோசரம்னா, அதை பத்தி நீங்க அதான் உங்களுடைய ஒரு கைட்லைன் என்ன சொல்லுங்க? உங்கள் சேனலுக்கு ஒரு பெரிய சலாம் போட்டு சொல்லணும். இந்த இடத்த இது வரைக்கும் யாருமே சூட் பண்ணாது, எதற்கு ஒரு பிரச்சனை வந்திருந்தில்லை, நீங்கள் வந்துக்கிறீங்கோ. ஆனால் இந்த இடத்த நீங்கள் பார்த்துன உங்களுக்கே தெரியும், இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அப்படியே புராட்சி பாருங்கோ. ஆமாம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷனாக இருக்குது. நிறைய இடத்துக்கு போயிருக்கோம், நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். ஆனால் இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் எனக்கும் லைட்டாக ஒரு நர்வஸ் இருக்குது. என்ன ஆகும், அடுத்து என்ன ஆகுன்றதே எனக்கு பயமாக இருக்குது. ஆனா கண்டிப்பா இது என்ன உண்மையா இல்லையான்னு கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்ப்ரூவ் பண்ணி காட்டணுன்றதுக்கோசுக்கிறமே நாங்க இந்த குழுவா எடுத்து எஃபிகட் எஃபெக்ட் கொடுத்து நாங்க வந்திருக்கோம். கண்டிப்பா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு நீங்க பாக்குறீங்க, ஒரு ஷார்ட் கமர்ஷியல் போதும். தேங்க்யூ.